ரயிலில் கேஸ் சிலிண்டர், அடுப்பு, எண்ணெய் கேன்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மதுரையில் அந்த ரயில் பெட்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டு 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அது ஒரு நான் ஏசி ஸ்லீப்பர் கோச்சாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகள் செல்வதற்காக அந்த பெட்டிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெட்டிகள் லக்னோவிலிருந்து கிளம்பும் போது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த ரயிலில் இணைக்கப்பட்டு அந்த இடத்தில் அது பிரிக்கப்பட்டுவிடும். அதற்கு பிறகு அடுத்த இடத்திற்கு போவதற்கான அந்த ரயிலில் அது மீண்டும் இணைக்கப்படும். இப்படியாக அந்த பெட்டியில் ஆகஸ்ட் 17 தேதியிலிருந்து அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். என்னென்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 5 லிருந்து 6 கேன் வரை எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறார்கள், மண்ணெண்ணெய் கொண்டு வந்திருக்கிறார்கள், 2 கேஸ் அடுப்பு கொண்டு வந்திருக்கிறார்கள், 2 கேஸ் சிலிண்டர், அதே மாதிரி 3 கல் அடுப்பு, அதாவது சப்பாத்தி போடுவதற்காக கல் அடுப்பு, இவற்றையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் யார் கொண்டு வந்தார்கள் என்றால் பயணிகள் அல்ல, அவர்களை இந்த சுற்றுலாவுக்கு பதிவு செய்த அந்த சுற்றுலா நிறுவனம் ஏஜென்ட் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தான். 2 சமையலர்களையும் கூடவே அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதில் சமைத்து உணவு பரிமாறக்கூடிய வகையில் இருக்கிறது. இது புதிதாக நடக்கக்கூடிய ஒன்றா என்றால் இந்த மாதிரியான நீண்ட பயணங்கள் குறிப்பாக சுற்றுலா ஏஜென்ட்டுகள் மூலமாக இந்த பயணங்கள் புக் செய்யப்படும் போது இது வழக்கமாகவே இந்த முறை பின்பற்றப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்தியன் ரயில்வே விதிகளில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால் எவ்வளவு கிலோ வரைக்கும் லக்கேஜை பயணிகள் தங்களுடனே எடுத்து வரலாம் என்பதிலும் கூட பல்வேறு விதிகளை வகுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த பொருளையும் எடுத்து வரக்கூடாது. காலி கேஸ் சிலிண்டர்களை கூட பயணிகள் தங்களுடனே எடுத்து வரக்கூடாது என்று இருக்கிறது. அந்த வகையில் கேஸோடு இருக்கக்கூடிய சிலிண்டரையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் மற்றொரு விசாரணையில் மற்றொரு தகவலும் கூட சொல்லப்படுகிறது. முதலில் தீ பற்றி இருக்கிறது, அந்த வெப்பத்தில் தான் கேஸ் சிலிண்டர் வெடித்திருக்கிறது, அதற்கு முன்பாக மண்ணெண்ணெய் மூலமாகவோ அதன் மூலமாக கூட தீப்பற்றி இருக்கலாம் என்ற வகையிலும் கூட விசாரணை, அந்த கோணத்திலும் கூட விசாரணை நடைபெறுவதாக தெரிகிறது. இப்படி பயணிகள் தரப்பில் ஒரு பிரச்சனை, அவர்கள் மீது தவறு, விதிகளை மீறியிருக்கிறார்கள், அந்த ஒப்புதல் கடிதம் கொடுத்த பிறகும் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஒரு புறம் நாம் சொன்னாலும் கூட, மற்றொரு புறத்தில் டிடிஇ என்ன செய்தார், ட்ரெயின் சூப்பரிண்டென்ட் என்ன செய்தார், கோச் அட்டெண்டன்ட் என்ன செய்தார் போன்ற கேள்விகளையும் எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஒரு ரயிலில் பயணம் செல்லும் போது இரவு முழுக்க அந்த கோச்களில் சென்று அதனை சரிபார்க்க வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்றால் அதை எப்படி அவர்கள் அனுமதித்தார்கள்? இவ்வளவு பொருட்கள் உள்ளே அனுமதிக்கப்படாத பொருட்கள் கொண்டு வருகிறார்கள், அதுவும் 10 நாட்களாக அந்த ரயில் பெட்டியில் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அதனை யார் கண்காணித்திருக்க வேண்டும்? அப்படி கண்காணிப்பு தவறியதன் காரணமாக இது நிகழ்கிறதா, வழக்கமாக நிகழ்கிறதா என்று இது சார்ந்து விசாரிக்க வந்த அதிகாரிகளிடம் நாம் கேள்வி எழுப்பிய போதும் கூட நாங்கள் அது சார்ந்த சோதனைகளை நடத்தி இருக்கிறோம், சில பறிமுதல்களையும் கூட செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது போதுமானதாக இல்லை என்பதுதான் இந்த ரயில் விபத்து உணர்த்துகிறது. இதற்கு பிறகாவது இது சரி செய்யப்படும் என்று நம்பலாம்.